ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்றைக்கி நம்ம ஆடி பெருக்கு அன்று தாலிச்சரடு மாற்றும் முறை, நேரம் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் அல்லாமல் இந்த பெண்கள் மட்டும் அன்று வந்து தாலிச்சரடு வந்து மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதெல்லாம் போய் நம்ம வீடியோவில் போய் என்னென்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆடி பெருக்கு நாளில் நம்ம என்ன செய்தாலும் அது வந்து பெருகி கொண்டே போகும் அப்படின்றது நம்பிக்கை, ஒரு ஐதீகம். அதனால் கன்னி பெண்கள் வந்து அன்று விரதம் இருந்து வழிபட்டால் மனம் போல மாங்கல்யம் கிடைக்கும், நல்ல கணவர் வந்து கிடைப்பார். அதே போல் புதுமண பெண்கள் இந்த ஆடி பெருக்கென்று தாலிக்கயிறை வந்து மாற்றிக்கொள்ளலாம். சுமங்கலி பெண்களும் அன்று வந்து தாலிச்சரடை மாற்றிக்கொள்வதன் மூலம் கணவரின் ஆயுள் வந்து அதிகமாகும், தீர்க்க சுமங்கலி யோகம் வந்து கிடைக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு அருகில் நம்ம ஊரில் நீர்நிலை நதி இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க வீட்டிலேயே எப்படி எளிமையாக நம்ம வந்து கங்கா தேவியையும் காவிரி தாயையும் வழிபடுவது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ். இது மாதிரி பல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குங்க. இப்போது இந்த தாலி சரடம் வந்து நம்ம வந்து மாற்றும் நேரம் அப்படின்றத பார்க்கலாம். வியாழக்கிழமை வருகின்றது இந்த ஆடிப்பெருக்கு, 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வியாழக்கிழமை. அன்று வந்து பார்த்திங்கன்னா காலையிலலாம் ராவு காலம், யமகண்டம் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தான் ஒரு 1.5 மணி நேரம், 40 நிமிஷம் மட்டும்தான் அந்த நேரம் வந்து இருக்கின்றது. அதற்குள்ளாகவே பெண்கள் ரெடியாகி காலையில் வந்து அந்த நேரத்தில் வந்து நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். ஏன்னா அதை விட்டால் அவங்க வந்து நம்ம ஏன்னா தாலி சரடை வந்து நம்ம காலையிலேயே மாற்றிக்கொள்ள வேண்டும், பிற்பகலிலாம் மாற்றக்கூடாது. அந்த சூரிய உதயம் இருக்கும் பொழுது மாற்ற வேண்டும். அதனால் அந்த நேரத்தை வந்து நீங்கள் பார்த்து அதன்படி நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள். இந்த ஆடி பெருக்கு அன்னைக்கு நீங்கள் புதிதாக திருமணமான அந்த புதுமண பெண்களுக்கு தாலி பிரித்து கோர்க்கும் வைபவத்தை வந்து நடத்துவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு பாக்கியத்தை வந்து கொடுக்கும், மாங்கல்ய பழத்தை வந்து கொடுக்கும். அதனால் அன்னைக்கு வந்து அந்த வைபவத்தை வந்து நீங்கள் தாராளமாக வைத்து கொள்ளலாம். பெண்கள் வந்து நீங்கள் தாலிக்கயிறு மாற்றுவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் தாலி செயின் வந்து போட்டிருந்தால் கூட அந்த கயிறு வந்து நம்ம அந்த தாலி செயினில் வந்து இருக்கணும். அந்த கொஞ்சமாவது மஞ்சள் கயிறு வந்து இருக்க வேண்டும். அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக அன்று வந்து நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். ஆடி பெருக்கென்று இந்த நல்ல நேரத்தில் மட்டும்தான் நீங்கள் வந்து தாலிக்கயிறை வந்து மாற்ற வேண்டும், மற்ற நேரங்களில் மாற்றக்கூடாது. அந்த தாலிச்சரடு மாற்றும் நேரம் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை 3ஆம் தேதி காலை 10:35 இருந்து 11:45 வரைக்கும் இருக்குது. 10:35 டு 11:45 வரை இந்த நேரத்தில் தான் நீங்கள் வந்து மாற்ற வேண்டும். அதாவது உங்களுக்கு ஒரு 40 நிமிஷம் 50 நிமிஷம் வந்து இருக்கின்றது. அதனால் தாராளமாக நீங்கள் வந்து மாற்றிக்கொள்ளலாம். இந்த தாலிச்சரடை மாற்றுவதற்கு முன்பாக நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு விளக்கை ஏற்றி வைத்து கொள்ளுங்கள். அல்லது நம்ம சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு செம்பில் நீர் வைத்து அதில் மஞ்சள் தூள் போட்டு மலர்கள் கொஞ்சம் போட்டு நீங்கள் வந்து அதை வந்து காவேரி தாயாக நினைத்து அதன் முன்பாக நீங்கள் வந்து இந்த சரடை வந்து மாற்றிக்கொள்ளலாம். இந்த சரடு வந்து எப்படி மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதிதாக ஒரு மஞ்சள் கயிறை வந்து முதல்ல உங்கள் கழுத்தில் போட்டுவிட்டு அதற்கு அப்புறமா அந்த பழைய சரடை வந்து எடுத்து நீங்கள் வந்து அதில் வந்து வேறு சரடில் நீங்கள் கோர்த்து அதை வந்து சுத்தமான தண்ணீரில் கழுவி விட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து அந்த செம்பின் முன்பாக நீங்கள் வந்து வச்சுட்டு காவேரி தாயையும் கங்கா தேவியையும் உங்கள் குல தெய்வம் இஷ்ட தெய்வம் அனைத்தையுமே மனமாற வந்து வேண்டிக் கொள்ளுங்கள். காவேரி தாயே, கங்கா தேவியே, எனது வீட்டில் சகல சௌபாகியங்களும் என்றைக்கும் பெருக வேண்டும், எனக்கு தீர்க்க சுமங்கலி யோகத்தை வந்து நீங்கள் தர வேண்டும் அப்படின்னு உங்கள் மனமாற பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த தாலிச்சரடு புதிதாக கோர்த்த அந்த தாலிச்சரடை வந்து உங்களது கணவரது கையால் நீங்கள் வந்து போட்டுக்கொள்ள வேண்டும். அப்படி உங்கள் கணவர் வந்து இங்கே இல்லை, வெளியூரில் இருக்காங்க அப்படின்னா யாராவது ஒரு பெரிய சுமங்கலி கையால் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சுவாமியை மனதார நினைத்து நீங்களே வந்து போட்டுக்கொள்ளலாம். கண்டிப்பாக எல்லா பெண்களுமே வந்து தாலிச்சரடு மாற்றணுமா ஆடிப்பெருக்கன்னைக்கு அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது. உங்களது தாலிச்சரடு வந்து நீங்கள் மாற்றி ரொம்ப நாட்களாக ஆகிவிட்டது, அது வந்து பழைய நிலையில் வந்து இருக்கின்றது அப்படின்னா நீங்கள் தாராளமாக மாற்றலாம். உங்களது விருப்பம்தான், உங்களுக்கு மாற்றணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம்.
இப்போது யார் வந்து நான் மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பிணி பெண்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தாலிச்சரடை வந்து மாற்றக்கூடாது. அதாவது நம்ம கர்ப்பமாக இருக்கும் பொழுது நீங்கள் வந்து அதை மாற்றக்கூடாது. குழந்தை பிறந்த பிறகு தான் வந்து நீங்கள் வந்து உங்கள் தாலிச்சரடை வந்து மாற்றணும். அதனால் நீங்கள் மட்டும் இதை மட்டும் செய்யாதீர்கள். இந்த மாதிரி நீங்கள் ஆடிப்பெருக்கன்னைக்கு நம்ம சொல்லியிருக்கிற இந்த நேரத்தில் நீங்கள் உங்களது தாலிச்சரடை வந்து மாற்றி கொண்டீர்களானால் கண்டிப்பாக உங்களது மாங்கல்ய பலம் வந்து நீடிப்பதோடு குல விருத்தியும் உண்டாகும். உங்கள் வீட்டில் வந்து சுபிட்சம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அந்த காவிரி தாயும் கங்காதேவியும் உங்களுக்கு நிச்சயமாக அருள் புரிவார்கள். இதைப்போல் திருமணமாகாத கன்னி பெண்களும் ஆண்களும் ஒரு மஞ்சள் காப்பு கயிறை வந்து இந்த மாதிரி அப்போது வைத்து நீங்கள் அம்பாளை வந்து நன்றாக வேண்டி கொண்டு அவர்கள் கையில் அந்த காப்பை வந்து கட்டினால் விரைவிலேயே திருமணம் வந்து கைகூடும் அப்படின்றதும் ஒரு நம்பிக்கை. இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.